வணக்க மக்களே நூறு நாள் வேலை தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கை வைத்த விவசாய சங்கத்தினர் மகிழ்ச்சியில் மக்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய நூறு நாள் வேலை சம்மந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு தராங்க அதே போல் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வேலை அப்படிங்கிறது போட்டு நம்ம அனைவருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நூத்துக்கு எழுபது சதவீதமான கிராமங்கள்ல நூறு நாள் வேலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலோட வெளிவந்துருந்துச்சு ரன்பா அதாவது நூத்துக்கு எழுபது சதவீதமான கிராமங்கள் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு மேல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு நூறு நாள் வேலை முடிஞ்சு அவங்க மற்ற வேலைகளுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் முடியறதுக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு ஒன்பது நாள் பக்கம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த நூறு நாள் வேலையில ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி தினம் தினம் ஒரு தகவல் வெளிவந்த நடந்துகிட்டே இருக்கு நண்பா இப்படிப்பட்ட ஒரு சொல்ல இந்த நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் விவசாய சங்கத்தினர் நிறைய முன் முன்வைக்கிறாங்க அதாவது விவசாய வேலைக்கு இந்த நூறு நாள் வேலையை பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா விவசாயிகள் இருந்து கொடுக்கக்கூடிய சம்பளம் பிளஸ் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளம் இரண்டையும் சேர்த்து எட்நூறு வரைக்கும் கூட சம்பளமானது மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையும் சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா அப்படி விவசாய வேலைக்கு பயன்படுத்தலை அப்படின்னாலுமே நம்ம கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருவேல மரம் அப்படின்னு சொல்லி சீத்த மரம் சொல்லுவாங்கல்ல அந்த எங்கூர் பகுதியில் சீத்த சொல்லுவாங்க மற்ற பகுதியெல்லாம் கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குளங்கள் ரோட்டோரங்கள் எல்லாம் அதிகமா மரங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இருக்கும் அந்த மரங்கள்னால நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது நிலத்தடி நீர் தான் வந்து ரொம்ப உரியுது அதாவது பூமியின் அடிப்பகுதி வரைக்குமே அந்த வேர் உள்ள போகுமா அந்த அளவுக்கு தான் அந்த மரமானது இருக்கு அந்த மரம் எப்படி இந்தியாவில வந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு காலி பண்ணக்கூடிய சமயத்துல இந்தியா தண்ணீர் பஞ்சத்தால வாடணும் அப்படிங்கறதுக்காண்டி விதைகளை ஹெலிகாப்டர் மூலமாக தூவி விட்டதாக ஒரு தகவல் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நண்பா இப்போ இந்த நூறு நாள் வேலை செய்யக்கூடிய மக்களை வைத்து அது சின்ன மரமாக இருந்தாலும் சரி பெரிய மரமாக இருந்தாலும் சரி அனைத்து மரங்களையும் அழிப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தஞ்சை விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான கோரிக்கையை வச்சிருக்காங்க இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஆகணும் இதை தமிழக அரசு எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நண்பா அதாவது இதற்கு முன்னதாகவே இந்த கோரிக்கை வந்து வைக்கப்பட்டது ஆனால் வந்து கோரிக்கை பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொன்னவங்க இன்ன வரைக்கும் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் நமது கிராமப்புறங்கள் எடுத்துக்கங்க என் நகர்ப்புறங்கள்ல கூட எடுத்துக்கங்க கொஞ்சம் சிட்டியை தாண்டி வெளி வந்துட்டோம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் இந்த கருவேல மரமா தான் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மரங்களை தோண்டி எடுப்பதால் தண்ணீர் பஞ்சம் என்பது நம்ம தலைமுறைக்கே வராது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அதற்கு நூறு நாள் வேலையை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நடக்கப் போகிறது அப்படிங்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க